இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாக இருக்கிற பேதுருவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தொடர்ச்சியாக நம்மோடு கூட அவர் பேசுவாராக, அவர் இடைப்படுவாராக. இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 8 அதனுடைய 29 நாம் தியானிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8 அதனுடைய 29 அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதித்திரமாக கிறிஸ்து என்றார். சீஷர்களிடத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் இயேசு கேட்குறாரு 29 அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு சொல்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். அவள் அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுரு பிரதித்திரமாக சொல்கிறார், நீர் கிறிஸ்து, நீர் அனுப்பப்பட்டவர், நீர் கிறிஸ்து, நீர் தேவனுடைய குமாரன், நீர் கிறிஸ்து, நீர் மெசியா என்று சொல்லி இவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நீர் கிறிஸ்து என்றான். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கையிட்ட முதல் சிஷ்யன் இந்த அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுரு. ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு அவர் தெளிவாக இங்கே பதில் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நீர் கிறிஸ்து, நீர் அனுப்பப்பட்டவர், அறிக்கை இடுகிறார். தன்னுடைய நாவினாலே கிறிஸ்துவை இங்கே அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுரு அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம நம்முடைய நாவினால கிறிஸ்துவை நம்ம அறிக்கை பண்ணுகிறோமா? கிறிஸ்துவை நம்ம அறிக்கை பண்ணுகிறோமா? நம்முடைய நாவினால கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நாக்கில் நம்முடைய நாமின் மூலமாக கிறிஸ்து தான் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை பண்ணுகிறோமா, அறிக்கை இடுகிறோமா? அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுரு இயேசு கிறிஸ்து என்பதாகவே, நீர் கிறிஸ்து, நீர் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி தன்னுடைய நாவினாலே அவரை அறிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளே, அநேக இடங்களிலே நம் கிறிஸ்துவை அவர்தான் தெய்வம் என்று சொல்லி அறிக்கை இடுவதற்கு நாம் பயப்படுகிறோம், நாம் யோசிக்கிறோம், நாம் அச்சப்படுகிறோம். அவரை கிறிஸ்துன்னு அறிக்கையிட்டா, அவர் தான் தெய்வம்னு சொன்னால் என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது போராட்டங்கள் வந்துடுமா, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நெருக்கங்கள் வந்துடுமா, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பாடுகள் வந்துடுமா, இல்லை அவரை அறிக்கையிடுறதுனால என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமா என்று சொல்லி யோசித்து நாம் பயப்படுகிறோம். கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த நாளும் கிறிஸ்துவனுடையதல்ல. பூலோகத்திலே கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணினால் பரலோகத்திலே தூதர் விழுவதாக அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். கிறிஸ்துவை நம் அறிக்கை பண்ணுவதற்கு நாம் யோசிக்கிறோம் அல்லது நாம் பயப்படுகிறோம். அங்கே பரிசுத்த பேதுரு கொஞ்சம் கூட யோசிக்கலை, சடார்னு சொன்னார், நீர் கிறிஸ்து, நீர் ஆண்டவர், நீர் வருகிற மெசியா, ஜனங்களின் பாவத்திற்காக மரிக்கிற ஒருவர், இதுதான் கிறிஸ்துங்கிற அர்த்தம். இந்த உலகத்தில் ஜனங்களுடைய பாவங்களுக்காக வேறு யாரும் இந்த உலகத்தில் மரித்ததாக சரித்திரம் இல்லை, ஆதாரமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவாகிய கிறிஸ்து மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் உயிரோடு கூட அப்படி எழுந்தார். கிறிஸ்து எழுந்திருந்தார், கிறிஸ்து எழுந்திருந்தார். நம்முடைய நாவு இன்னைக்கு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறதா யோசிக்கணும். ஒரு சமயத்தில் ஒரு பெரிய ஒரு பாடல் ஆசிரியர் அல்லது ஒரு அரசரவை கவிஞர் தன்னுடைய அரசரவையிலே
அவர் அமர்ந்திருக்கும் போது மன்னர் வருகிறார். மன்னர் அந்த அரசரவை கவிஞரை பார்த்து சொல்கிறார், நாளை தினத்தில் என்னுடைய பிறந்தநாள், என்னுடைய தெய்வத்தை குறித்து நீங்கள் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். இவள் கவிஞர் சொல்கிறார், நான் என் தெய்வத்தை குறித்து மட்டுமே பாடலை தவிர வேறு யாரையும் குறித்து பாட மாட்டேன். மன்னச்சரு இல்லை, நீங்கள் பாட வேண்டும், நாளைக்கு என் தெய்வத்தை புகழ்ந்து ஒரு பாடல் பாட வேண்டும். சரி என்று சொல்லிவிட்டு இவர் வீட்டுக்கு சென்று விடுகிறார். மன்னரும் அரண்மனைக்குள்ளாக சென்று விடுகிறார். வீட்டிற்கு போகிறார். மனைவி வந்து கேட்கிறார்கள், பாடல் பாடப்போகிறா? ஆம், பாடல் பாடப்போகிறேன். பாடலை தயார் செய்து விட்டீர்களா? தயார் செய்து விட்டேன். மன்னர் சொன்ன அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடவில்லை என்று சொன்னால் யானை காலிலே மிதிப்பட்டு சாக வேண்டும், அதுதான் விதி. அதுதான் அந்த காலத்து மன்னருடைய விதி. அடுத்த நாள் அரண்மனை அவை கூடியது. மன்னர் கேட்கிறார், அரசரவை கவிஞரை பாடல் தயாராகி விட்டதா? ஆம் அண்ணா, பாடல் தயாராகி விட்டது, பாடுங்கள். தன்னுடைய வயலினை எடுத்தார், அதை மீட்டி பாடினார், இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமும் அதிர்ச்சியும். மன்னர் புகழ்ந்து பாட சொல்ல இவரை இவர் பாடவில்லை, இவர் தன்னுடைய தெய்வத்தை அல்லவா புகழ்ந்து பாடுகிறார் என்று சொல்லி மன்னர் இறங்கி வந்து சொன்னாராம், எதற்கும் பயப்படாமல் உன் தெய்வத்தை புகழ்ந்து பாடினாய், அரண்மனையில் எப்போ வேண்டுமான உன் தெய்வத்தை நீ புகழ்ந்து பாடுவதற்கு அனுமதி தருகிறேன். அந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணினார் மாயூராம் வேதநாயகம் சாஸ்திரியார். இந்த பரிசுத்தவான் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணினார். அதே போல பரிசுத்த பேதுரும் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணினார். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறோமா? கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறோமா அல்லது அதற்கு பயப்படுகிறோமா? யோசிக்கிறோமா? நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் உடைய நாவின் மூலமாய் கிறிஸ்துவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்பதை அறிக்கை பண்ணுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நீரங்களை மாற்றுவீராக. மாற்றுகிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை. ஆமென்.